Hi friends, வணக்கம். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறது சிறலங்கா முறையில் எள்ளுப்பாகு. இதற்கு தேவையான பொருட்கள் நான் 2 பேக்கெட் எள்ளு எடுத்து வைத்திருக்கிறேன். வெள்ளி எள்ளு 1 பேக்கெட் வந்து 400 கிராம், 2 பேக்கெட் 800 கிராம் பேக்கெட் எடுத்து வைத்திருக்கிறேன். 800 கிராம் எள்ளுக்கு நான் 1 கட்டி பெனை வெள்ளம் எடுத்து வைத்திருக்கிறேன். அதுக்கு பெனை வெள்ளம் 1 கட்டி எடுத்தபடியாக நான் 200 கிராம் ப்ரௌன் சுகரும் எடுத்து வைத்திருக்கிறேன். வறுத்த உளுத்தமாக 200 கிராம், 800 கிராம் எள்ளுக்கு 200 கிராம் எடுத்து வைத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரக மிளகு பவுடர் எடுத்து வைத்திருக்கிறேன். உடனே இடித்து போட்டால் மிகவும் வாசனையாக இருக்கும். அதற்காக நான் உடனே இடித்து எடுத்து வைத்திருக்கிறேன் 1 ஸ்பூன். இப்போ நான் அடுப்பில் ஒரு தாய்ச்சி வைத்திருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி கொள்கிறேன். இதற்கு எடுத்து வைத்து எள்ளை போட்டு வறுத்தெடுத்து கொள்வோம். எடுத்து வைத்து எள்ளை போட்டு கொள்கிறேன். நாங்கள் கிணறு நீரம் வறுத்த தேவையில்லை. மெல்லிய கீற்றில் அடுப்பை வைத்துட்டு 3 நிமிடங்கள் வறுத்தெடுத்து கொள்வோம். சுகரம் வந்து அவரவர் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். தனியாக பெனை வெள்ளமும் போட்டும் செய்யலாம். இது நான் 2 ப்ரௌன் சுகரும் பெனை வெள்ளமும் கலந்து போட்டுக்கொள்கிறேன். இந்த பெனை வெள்ளத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். இதற்கு மண்ணுகள் ஒன்றும் இல்லை, சுத்தமான இதுதான். எடுத்து வைத்த எல்லா பொருட்களையும் எள்ளு ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக சேர்த்து அடித்துட்டு லட்டு மாதிரி உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அடிக்கும் போது காண்பிக்கிறேன். இப்போ இந்த எள்ளு நன்றாக ஆறிட்டது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கொள்கிறேன் மிக்சியில் போட்டு. எள்ளு ஓரளவு அடிபட்டு விட்டது. நான் அடுத்து வைத்த இந்த பெனம் சுகர் இதையும் போட்டுக்கொள்கிறேன். பெனை வெள்ளத்தை இதையும் போட்டு இதனுடன் சேர்த்து அடித்தடுத்து கொள்வோம். இப்போ நன்றாக பார்த்தீங்களா எண்ணெய் பிறந்து நன்றாக வந்திருக்கிறது. இதனுடன் நான் எடுத்து வைத்த சுகரையும் இதனுடன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து கொள்கிறேன். சுகர், சீரக மிளகு தூள், உளுத்த மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து கொள்வோம். இதை நான் எல்லாவற்றையும் அடித்து எடுத்ததுக்கு பின்பு காண்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சுகரையும் போட்டதுக்கு பிறகு எள்ளும் சேர்ந்து திரண்டு இந்த எண்ணெய் பிறந்து வடிவாக ஈரத்தன்மையாக வந்திருக்கிறது. சூப்பராக அடிபட்டுட்டுது. உங்களுக்கு அடிக்க கஷ்டமண்டா 1 சொட்டு சுடுதண்ணீரம் விட்டு அடித்தெடுத்து கொள்ளலாம். இந்த இதே நிலைதான் தம்பெரும் பெருசாக தண்ணீர் கணக்க விட்டு கொள்ளக்கூடாது, தண்ணி தன்மையாக போயிடும். இது நெல்ல வடிவாக 2 அடி வட்டுட்டது. இப்படி நான் எல்லாவற்றையும் அடித்து எடுத்ததுக்கு பின்பு காண்பிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எல்லாம் நன்றாக சேர்த்து வடிவாக அடித்துட்டேன். கையை நன்றாக சுத்தமாக கழுவிட்டு இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்தெடுத்து கொள்ள போகிறேன். இப்படி
இந்தளவாக பிடித்து ஒரு டிஷ்ஷுக்கு வைத்து கொள்ள போகிறேன். பேருங்க எப்படி என்ன அப்புறம் அந்த பெருகுதண்டு அவ்வளோ இந்த கையிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அப்படியே இந்த இது இந்த எள்ளின்ற எண்ணெய் தான். இது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஒரு இதுண்டு அல்லப்பாக நல்ல உடம்புக்கு நல்லது. இப்படி பிடித்துட்டு நான் இங்கால இந்த டிஷ்ஷுக்கு வைத்து கொள்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பிடித்ததுக்கு பின்பு காண்பிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த எள்ளுப்பாக சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேருங்க உண்டு நான் பிச்சு காட்டுறேன் அப்படி இருக்காண்டு. பேருங்க அப்படி இருக்காண்டு உள்ளப்போ சூப்பராக இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.